இலங்கை தொடர்பாக அமெரிக்க காங்கிரஸ் பிரதிநிதி டெபோரா ஹாஸ் சமர்ப்பித்துள்ள 413வது இலக்கு பிரேரணையை காங்கிரஸ் வெளிவிவகார குழு தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லக்கூடாது என்று இலங்கை அரசாங்கம் வலியுறுத்தி கேட்டுள்ளது. பிரதிநிதிகள் சபையின் வெளிவிவகார குழு தலைவர் கிரிகோரி மேக்ஸ் மற்றும் வெளிவிவகார குழு உறுப்பினர் மைக்கேல் மக்கோல் ஆகியோருக்கு அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் ரவிநாத் ஆரியசிங்கே இது தொடர்பாக நேற்று தினம் கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் பிரேரணையின் உள்ளடக்கங்களை இலங்கை கடுமையாக எதிர்க்கிறது என்றும், இதில் இலங்கை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தவறானவை, பக்கச்சார்பானவையே மற்றும் ஆதாரமற்றவை என்றும் குறிப்பிட்டுள்ளதுடன், பிரேரணையின் நோக்கம் கடுமையான சந்தேகத்தை எழுப்புவதாகவும் கூறியுள்ளார். 1997 முதல் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டுள்ள 2008 எஃபிஐயினரால் உலகின் மிக ஆபத்தான மற்றும் கொடிய தீவிரவாத அமைப்பாக பெயரிடப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை சுதந்திர ஆயுத போராட்ட அமைப்பாக வெளிப்படுத்தும் நோக்கத்தை இந்த பிரேரணை கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரேரணை பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறது என்றும், இலங்கை அரசின் தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது என்றும் கூறியுள்ள ரவிநாத் ஆரியசிங்கே, பிரேரணையில் கூறப்பட்டுள்ள பாரம்பரிய தமிழ் தாயகம் பற்றிய குறிப்பு நிறுவப்பட்ட வரலாற்று உண்மைகள் இன்றைய ஜதார்த்தங்களையும் தவறாக சித்தரிப்பதாகவும், இலங்கையின் சிதைவை ஆதரிப்பதற்கு பங்களிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுவே விடுதலை புலிகள் மற்றும் அதன் ஆதரவாளர்களின் இறுதி இலக்கு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் அமெரிக்கா பங்காளியாக இருந்தது என்பதை நினைவுபடுத்தியுள்ள ரவிநாத் ஆரியசிங்கே, இந்த பிரேரணை ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி ஆகிய இரு நிர்வாகங்களில் கடைபிடிக்கப்பட்ட அமெரிக்காவின் கொள்கையுடன் முரண்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் இலக்குகளை அடைய ஆயுதமேந்திய அமைப்புகளை ஆதரிப்பது தவறான முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும், இது ஜனநாயக விழுமியங்களில் வேரூன்றி இருக்கும் அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் அடித்தளத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை எதிர்மறையாக பாதிக்கும் என்றும் ரவிநாத் ஆரியசிங்கே எச்சரிக்கை செய்துள்ளார். தனியொரு அதிகார மையத்திடம் மாத்திரம் சிக்கியுள்ள நிலை தொடருமானால் இலங்கை சிரியாவின் நிலையை அடைய நேரிடும் என்று முன்னாள் நிதி அமைச்சர் மங்கள சமரவீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். இணையவழி கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ள அவர், இலங்கை சுதந்திர மனித காலத்தில் இருந்து இதுவரை எதிர்கொண்டிராத பாரு எனர்த்தம் ஒன்றை நோக்கி நாம் இப்போது தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இலங்கை சுதந்திரமடைந்த போது ஏனைய அனைத்து நாடுகளுக்கு முன் உதாரணமாக நாடாக விளங்கியதாக லி ஜுவான்ஜூ குறிப்பிட்டுள்ளார். தெற்காசியாவில் இலங்கை மாத்திரமே அபிவிருத்தி அடைந்த நாடாக விளங்கியது. அவ்வாறிருந்து எமது நாடு இப்போது பங்களாதேஷிடம் கடன் அடிப்படையிலான நிதி பரிமாற்றத்தை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இலங்கை இப்போது தொழில் முறையிலான யாசக நாடாக மாறியுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்திடம் நாம் நாட்டை ஒப்படைத்த போது $13 trillion கடன் காணப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்திற்குள்ளேயே $2 trillion கடன்களை பெற்றுள்ளனர். இலங்கை வரலாற்றில் ஒரு வருடத்தில் இந்தளவு பெருந்தொகையான கடன் பெறப்பட்டது இதுவே முதல் தடவையாகும். தனியொரு நபரின் தேவைகளுக்கு ஏற்றவாறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுவதனாலும், இராணுவமயமாக்கல் நடவடிக்கைகள் இடம்பெறுவதனாலும் எமது நாடு 3வது உலக நாடுகளையும் விட கீழான நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அமெரிக்கா, சீனா, இந்தியா, பிரிட்டன் என அனைத்து நாடுகளுக்கும் பயணம் செய்யக்கூடிய சுதந்திரம் காணப்பட்டது. எனினும் தற்போதைய அரசாங்கம் தனியொரு அதிகார மையத்திடம் மாத்திரம் சிக்கிக்கொண்டு ஏனைய நாடுகளிடமிருந்து விலகி இருக்கிறது. இந்த நிலை தொடர்பாக இருந்தால் எமது நாடு சிரியாவின் நிலையையே அடைய நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது காணப்படும் கொரோனா அலை கட்டுப்பாட்டுக்குள் வர 2 அல்லது 3 மாதங்கள் செல்லும் என சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் புது வருடத்திற்கு பின்னர் தோன்றிய கொரோனா கொத்தணி ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். கடந்த ஆண்டு அக்டோபரில் வெடித்த கொரோனா கொத்தணி டிசம்பர் மாதத்தில் குறைந்து வருவதற்கான அறிகுறிகளை காட்டிய போதும், கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காரணமாக அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்தது. அது மார்ச் மாதம் அளவிலேயே கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. புது வருடத்திற்கு பிந்தைய கொத்தணியும் வீழ்ச்சியடைய நீண்ட காலம் எடுக்கும். மக்கள் எஸ்லா பிரஹேரா போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சுதந்திரமாக நகர்ந்தால் தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கக்கூடும். பயணக்கட்டு பாடுகள் விதிக்கப்பட்டும் கூட கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு வரும் நபர்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் கொரோனா விடுதிகள் நோயாளர்களால் நிரம்பியுள்ளதாக யாழ் போதனா மருத்துவமனை பதில் பணிப்பாளர் மருத்துவர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் தற்போது 10 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சைக்கான அவசர சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் இரு விடுதிகள் கொரோனா சிகிச்சை நிலையங்களாக மாற்றப்பட்டிருந்தன. தற்போது அந்த விடுதிகள் இரண்டும் நோயாளர்களால் நிரம்பியுள்ளன. இந்த நிலையில் பொதுமக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பதில் பணிப்பாளர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இன்று 2 லட்சத்தை தாண்டும் என்று சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வருகிறது. நேற்றிரவு சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நேற்று மட்டும் 3410 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 3398 பேர் புது வருட கொத்தனையைச் சேர்ந்தவர்கள் என்றும் 12 பேர் வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுவரை இனம் காணப்பட்டுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,99,254 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தொற்று எண்ணிக்கை குறையும் அறிகுறிகள் தென்படாததால் இன்று 2 லட்சத்தை தாண்டும் என்று எதிர்பார்க்க படுகிறது. இதனிடையே தற்போது 33,317 தொற்றாளர்கள் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர் என்றும் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் 65 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்பு தேசிய செயலணியின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதற்கமைய பிரதேச ரீதியாக அச்சுவேலி, காங்கசுந்தரை, பருத்தித்துறை, பூனகிரி, சாவகச்சேரி, தெல்லிப்பளை ஆகிய இடங்களில் தலா 1 தொற்றாளரும், சுன்னாகம் மற்றும் பலாலியில் தலா 7 பேரும், ஊர்காவடுத்துறையில் 8 பேரும், கோப்பாயில் 3 பேரும், மானிப்பாயில் 16 பேரும், யாழ்ப்பாணத்தில் 18 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் அக்ராயன் குளத்தில் 1 பேரும், தருமபுரத்தில் 16 பேரும், கிளிநொச்சியில் 31 பேரும், பழையில் 8 பேருமாக மொத்தம் 56 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மேலும் மாவட்டத்தில் 24 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 15 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 29 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனைகளின் போது யாழ் மாவட்டத்தில் 55 தொற்றாளர்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 12 பேரும், மன்னார், வவுனியா மாவட்டங்களில் தலா 2 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடும் மழையினால் சபகஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் சேமிப்பு தாங்கியில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த எண்ணெய் கழனி கங்கையில் கலக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணெய் கழனி கங்கையில் கலக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கழனி கங்கையில் எண்ணெய் கலந்தால் அம்பத்தல, பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் பாதிக்கப்படும் ஆபத்து எழுந்துள்ளது. படிவில்ல கால்வாய் ஊடாக வெள்ளத்துடன் கலந்துள்ள எண்ணெய் கழனி கங்கையில் கலப்பதை தடுப்பதற்காக கடற்படையினரும் கடலோர காவல் படையினரும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த மேலும் 48 பேர் தொடர்பான விவரங்கள் நேற்றைய தினம் சுகாதார அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 25 பேர் ஆண்கள் என்றும் 23 பேர் பெண்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 11ஆம் தேதிக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1656 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் அறிவிக்கப்பட்ட அதிகபட்ச உயிரிழப்பு இதுவே என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றினால் மூத்த குடிமக்களின் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் முதல் 2 அலைகளை விட தற்போது வீடுகளில் உயிரிழக்கும் முதியவர்களின் மரணங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஜெனல் பெர்னாண்டோ இதுகுறித்து தகவல் வெளியிடுகையில், இலங்கையில் 60% கொரோனா மரணங்கள் கடந்த 1.5 மாதங்களில் குறிப்பாக புது வருடத்திற்கு பின்னர் இடம்பெற்றுள்ளன. இப்போது உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பது ஆபத்தான நிலையை காட்டுகிறது. மொத்த உயிரிழப்புகளில் 58% கடந்த மே மாதத்தில் மட்டும் நிகழ்ந்திருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. உயிரிழந்தவர்களில் 73% அதிகமானோர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். முடக்க நிலைக்கு பின்னரும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களின் உயிரிழப்புகள் தொடர்கின்றன. இது வீடுகளுக்குள் கொரோனா நுழைந்திருப்பதை காட்டுகிறது. முதல் 2 அலைகளிலும் உயிரிழப்புகள் வீடுகளில் நிகழவில்லை. பயண கட்டுப்பாடுகளின் மூலம் 90% பயணங்கள் தடுக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு 60% பயணங்கள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இது வீடுகளுக்கு வைரஸ் கொண்டு செல்லப்படும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.